அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். என்ன பூமி, எதுவுமே பேசாம அமைதியா வந்துகிட்டு இருக்க? திடீர்னு நீங்க லஞ்சுக்கு போலாம்னு சொன்ன சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சந்தோஷத்துல வார்த்தை வராம தவிக்கிறாளாயம் பூமி. அப்ப எனக்கு டபுள் சந்தோஷம். வரும், நம்ம அத்தையும் கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஏ டியூப்லைட், அம்மா அனுபவசாலி, இது கூட புரியல. சின்னஞ்சிருசுங்க சந்தோஷமா தனியா போயிட்டு வரட்டும்னு நான் வரலன்னு சொல்லிருக்காங்க. ஆஹா, அதனால்தான் அத்தை ரெண்டு போக்கு நடுவுல நான் நார் மாதிரி எதுக்குன்னு சொன்னாங்களா? ஐயோ, கொஞ்சம் தள்ளி போங்க. டேய், நீ ஏறா முதல்ல வண்டியை ரிவர்ஸ். இறங்கடா. சரி. டேய், என்னடா வேணும், என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அதே தான் நானும் கேட்கறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீ பின்னாடி போடா. நீ முதல்ல வண்டி எடு. முடியாதுடா, நான் போக முடியாது. நீ போடா. நீ போடா. ஓடன்ற வந்து நிக்கிற சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் எதுக்காக நம்ம கிட்ட சண்டை போட்டாங்க? அதான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் ஏதோ வாவான ஒரு பேர் சொல்ல ட்ரை பண்ணா. வாவானா? வேற யாரு? வாசுகி அணி அனுப்பின ஆளா இருக்குமோ? நான் உங்க கூட ரெஸ்டாரண்ட் வரத அத்தை கிட்ட சொல்லும் போது வாசுகி அணியும் அங்க இருந்தாங்க. எவ்வளவு நல்லது பண்ணாலும் அவன் மட்டும் திருந்தவே மாட்டேங்கிறான். இன்னும் அவன் கொட்டம் அடங்கலல்ல. அவளுக்கு என்ன பண்றேன்னு பாரு. வா. என்ன சொல்ற வாசுகி, அப்ப இனி வீட்டுக்கு பூமி திரும்பி வரமாட்டாளா? வரமாட்டா.
ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட பண்ண பூமிய ஒரேடியா தீத்து கட்ட ஏற்பாடு பண்ணிட்டேன். இனிமே நம்ம ஜானவி லைன் கிளியர். ரொம்ப சந்தோஷம். ஒன்னால மட்டும்தான் இது முடியும் வாசுகி. இது மட்டும் பக்காவா நடந்துருச்சுன்னா நான் உன்னை எப்படி கொண்டாடுறேன்னு பாரு. அவன்தான் கூப்பிடுறான். ஏய், என்னாச்சு? பூமிகாவை காலி பண்ணிட்டியா? இல்ல மேடம். என்ன சொல்ற? அந்த பூமியா குடுறதுக்கு நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோம், ஆனா வருண் பைய வந்து சண்டை போட்டு அவளை காப்பாத்திட்டான். போட வெத்து விட்டு இடியட். ஒரு வேலையும் உருப்படியா செய்ய தெரியாத உனக்கு என் பிளான் எல்லாத்தையும் இப்படி சொதப்பிட்டியடா. மேடம், என்ன திட்டுறது இருக்கட்டும், நீங்க முதல்ல ஜாக்கிரதையா இருங்க. ஏன், என்னாச்சு? அந்த வருண் என்ன போட்டு ரொம்ப அடிச்சா. நான் தப்பிக்கிறதுக்காக உங்க பேரை சொல்ல பார்த்த மேடம். எதுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க மேடம். வாசுகி, வாசுகி. என்ன அட பாவி, உங்க பேரை நான் முழுசா சொல்லல. வா வான்னு முத எழுத்த சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடி வந்த மேடம். ஏண்டா, நீ மாட்டினதோ இல்லாம என்னையும் கூட சேர்த்து மாட்டி விட்டுட்டியா துரோகி? போனவே முதல்ல. மேடம், மேடம். போச்சா, நம்ம பிளான் ஊத்திக்கிச்சா? சரியான ஆள் அனுப்பாம இப்படி சொதப்பிட்டிய வாசுகி. இத பாருங்க, நேரம் பார்த்து நீங்களும் குத்தி காட்டுறீங்களா? எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் சொதப்புனா நான் என்ன பண்ணுவேன்? பேசாம இருங்க. அடிப்போடி, நல்ல சான்ஸ விட்டுட்ட. ஒன்ன நம்பினா என் ஜானவிக்கு வயசாடும் போல இருக்கு. வருண் பூமி கிட்ட என்ன மாட்டி விட்டதும் இல்லாம இவங்க கிட்ட வேற பேச்சு வாங்க வச்சுட்டானே. ஐயோ, இப்போ வருணுக்கு விஷயம் தெரிஞ்சு அவன் வேற கோவமா வருவானே. அவன் கிட்ட இருந்து வர நான் எப்படியாவது தப்பிக்கணுமே. முதல்ல இந்த போன் கால டெலீட் பண்ணனும். வா பூமி. என்ன பிரச்சனை? முதல்ல என்னாச்சு வருண்? வாசுகி எங்க? வாசுகி எங்க? என்னடா, என்ன இப்படி கத்துற? என்ன வம்பழுக்குள்ள உனக்கு நாளே ஓடாதா? நீங்க தான பொம்பளைங்க மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.